மட்டும் சொல்லுங்க ஓகேவா இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிருக்கல இது பொடி பொடியா மட்டும் கட் பண்ணேன்னு சொல்லிடாதீங்க ப்ளீஸ் அதெல்லாம் நான் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன் நான் சோ ஸ்வீட் ஓகே அது என்ன ஜூஸரா ஜூஸர்ல போட்டுருவீங்களா ஆமா ஜூஸ் ஐடாது ஐடுனா என்ன நம்ம இது சாப்பரா வெயிட் எஸ் வாவ் கோசை வந்து இப்போ நல்லா சாப் பண்ணிட்டேன் சூப்பரா சூப்பரா வந்துருச்சு அப்படின்றதுக்குள்ள போய் இதுல இருக்கிற வாட்டரை கொஞ்சம் வடிச்சுங்க ஓகே அது இதோட ஈரம் இருக்கும்ல இந்த ஈரத்திலேயே என்ன பண்ணணும் கடலை மாவு காரப்பொடி பெருங்காய பொடி உப்பு மஞ்சள் பொடி எல்லா கருகப்பலை போட்டுட்டு ஸோ இப்போ அதை எல்லாத்தையும் இப்போ இந்த தண்ணியை கொஞ்சம் வடிச்சிட்டு நான் எல்லாத்தையும் இதோடவே போட்டு அப்படியே ஒரு பெசரிட்டு எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே உங்களுக்கு இப்போ போட்டுத்தரேன் காரத்துக்கு மிளகா பொடி போடுறோம் காரப்பொடி ஓகே ஓகேவா ஸோ ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எல்லாத்தையும் நான் இப்போ பண்ணி பொடி பொடியா நறுக்கி அதை வாஷ் பண்ணிட்டாங்க அதுல கொஞ்சம் ஈரம் காயறதுக்கு முன்னாடியே கடல மாவு போட்டாங்க கடல மாவு தான் கொஞ்சம் நிறைய போட்டாங்க அரிசி மாவு சும்மா அந்த கிறிஸ்பினஸ்க்காக போட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெருங்காயம் கொஞ்சம் போட்டாங்க அது வாயுன்றதுக்காக அண்ட் தென் வந்து மஞ்சத்தூள் போட்டாங்க உப்பு அண்ட் வந்து மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பெசரிட்டாங்க பெசஞ்சிட்டு அப்படியே ஹீட் ஆன ஆயில்ல இப்போ பக்கோடா போட்டு சூடா ஆயிட்டு இருக்கு யாருக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கீங்க ஷூட்டிங்லாம் சமைச்சு எடுத்துட்டு போவீங்க நீங்க அப்படின்ல ஏதாவது பண்ணுனா எடுத்துட்டு போவேன் எடுத்துட்டு போவேன் ஓகே எது உங்க கையால சமைச்சது ரொம்ப சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு உங்க ஹஸ்பண்ட் கொடுத்த கிரெடிட்ஸ்னா எந்த டிஷ்க்கு என்ன தெரிகிறது எப்பப்ப எது எது நல்லா பண்றேன்னு நல்லா இருக்குன்றார் அவ்வளவுதான் இதுக்கு பதில் எப்படி சொல்றதுன்னா இதுதான் ஸ்பெஷலா பண்ண இதுதான் ஸ்பெஷலா நல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியாதுல்ல அவர் ரொம்ப சப்போர்ட்டிவான ஹஸ்பண்டா இருக்கார்ல என்னைக்காச்சும் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டது உண்டா அடிச்சுன்னா அடிச்சுக்கல மாட்டோம் சும்மா ஆர்குமெண்ட் ஓகே கோல்டன் ப்ரவுன் ஆயிடுச்சு ஆமா ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு பார்க்கும் போதே ஸ்மெல்லு சும்மா தூக்கலா இருக்கு ஆஹா காரசாரமான ஒரு கோஸ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு ஓகே